அந்த முதல் பாட்டுல ஓவோம் காலம் வந்ததுகான்ற காலம் வந்ததுகான் அப்படின்றார். அங்க இன்னொரு இடத்துல இப்படி காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் என்று சொன்னார். இப்ப நாம் செல்வதற்கு காலம் வந்திருக்கிறது என்று சொல்றார். இது மேற்பட்டு இந்த காலம் அதிகம் நிற்காது, சீக்கிரம் வாருங்கள் என்றும் சொல்கிறார். அதற்குதான் ஒரு குறிப்பு அந்த மூலபண்டாரம் வழங்குகின்றான் முந்துமினை என்பதற்கு நாம் ஒரு குறிப்பு சொன்ன நினைவு. அதாவது இந்த பேரிடர் காலங்களில் அரசு சிறப்பாக சில உதவிகளை செய்யும். பொதுவாக அரசு மக்களுக்கு உதவும் என்றாலும் கூட ரேஷன் கடையில் அரிசி இலவசமாக கொடுத்தல், 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தல் என்று இப்ப அரசாங்கம் இந்த இடர்காலத்துல சொல்லுது இல்லையா. அதுபோல பெருமான் சிறப்பாக சில நாட்களுக்கு கதவை திறந்து வைக்கிறானா, இல்ல யார் வேண்டாலும் பாருங்க, அன்கண்டிஷனல் அன்கண்டிஷனல் புத்தி அது. அதனால யார் வேண்டுவாலும் வாருங்கள் என்று சொன்ன அந்த அதை பயன்படுத்திட்டு போயிடணும். மூலபண்டாரம்ன்றாரு, பொதுவா அருள் வழங்குவான். இது மூலபண்டாரம் என்றால் கருவூலத்தை திறந்து வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வது போல அவன் பெருமான் அனைவருக்கும் முத்தி தர காத்து கொண்டிருக்கிறான். எப்படி நமக்கு அத திருமலர் கொஞ்சம் எளிதா வெளிப்படையா பேசுறார். அதாவது நாள்தோறும் வருகின்ற சங்காரம், நித்திய சங்காரம், ஏக சங்காரம், மகா சங்காரம் என்று சொல்றோம் இல்லையா. அதுபோல ஒவ்வொருவருக்கு தனியாக ஆய்வு முடிந்து போகின்ற காலம் ஒன்று இருக்கிறது. தனியாக ஒருத்தருக்கு சங்காரம், உலகம் இருக்கும் இயங்கும், மற்றவர்கள் இருப்பார்கள், அவருக்கு அந்த ஆய்வு முடியும், அது ஒரு சங்காரம். ஏக சங்காரம் என்பது முற்றுமடிக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவு அழிப்பது, அது ஊழிக்காலம் என்று சொல்லலாம். மாப்பேர் ஊழி என்றார் பாருங்க மாணிக்க வாசகர், மாப்பேர் ஊழி என்றால் மகா சங்காரம், அது முற்றுவடிப்பாக பெருமான் செய்வது. ஏக சங்காரத்தை குணிருத்ரன் செய்யலாம், குணிருத்ரன் அவனுடைய எல்லையிலே செய்யலாம். முற்றடிப்பு என்ற மகா சங்காரத்தை நம்முடைய பெருமான் மகாருத்ரன் தான் செய்யணும், மகாதேவன் செய்யணும். அதுபோல பிரளயகாலம் என்று இருப்பதை சில சமயம் கர்ப்பம் சொல்லுவாங்க, வடமண்ட கர்ப்பம் வாங்க, நம்ம தமிழ்ல ஊழின்றோம். அது சில சமயங்கள்ல ஊழிக்காலம் என்பதை இடையிலேயே செய்வான், மாப்பேர் ஊழியாக சில சமயம் இடைக்காலத்திலே செய்வான். அப்படி செய்கிற பொழுது யார் விரும்புகிறாரோ அந்த ஊழிகளை ஈழேற்றலாம் என்று இடைக்காலத்துல சில இடைக்கால சலுகை நம்ம சொல்றோம் இல்லையா அரசாங்கத்துல, இன்டர்வியூ ரிலீஸ் அப்படின்றாங்க அத இடைக்காலம். அது போல பெருமான் அப்படி நமக்கு இன்டர்வியூ ரிலீஸ் கொடுக்குறான் சில ஆன்மாக்களுக்கு. அதுதான் மூலபண்டாரம் வழங்குதல். சீக்கிரம் வாங்க வந்து வந்து